हाई फ्रेंड्स इनकी स्वीट सोमास एप्पडी पन्रदन पाकला वांगे वीडियो कुल्ला पोगला इपो ओरु मिक्सिंग बाउल ओरु कप अलवुक्कु मैदा सेत्तुक्रे ओरु पिंच अलवुक्कु साल्ट सेत्तुट्टु ओरु नालु स्पून अलवुक्कु रवा सेत्तुक्रे ओरु स्पून अलवुक्कु नेय सेत्तु नल्ला पिसंजिक्कलाम रवा वंदु कोंजम क्रिस्पिनेस्सा इरुक्कुम सोमास्क्कु अदनाल नम्म रवा सेत्तुक्कलाम इपो कोंजम कोंजमा तण्णी सेत्तु ओरु चपाती मावु पदत्तुक्कु नल्ला पिसंजि एडुत्तुरलाम பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க பாருங்க இப்போ 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இது மைதா அப்படிங்கறனால ஒரு 15 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படினா நல்லா சாஃப்ட் ஆயிடும் மாவு அதனால ஊற வச்சிரலாம் இப்போ ஒரு panல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலைய dry roast பண்ணிக்கலாம் கலர்லாம் சேஞ்ச் ஆகாம கருகாம dry roast பண்ணிக்கலாம் இப்போ இது ஆற வச்சிரலாம் இப்போ அதே panல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா முந்திரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து முந்திரியை நல்லா வறுத்திடலாம் வறுத்திட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நெய்யில நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் துருவலையும் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நெய்யில நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு ஆஃப் பண்ணிரலாம் இப்போ அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இப்போ நம்ம பொட்டுக்கடலையை வந்து வறுத்து வச்சிருந்தோம்ல அதையும் மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கேன் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது கொரகொரன்னு அரைச்சுக்கணும் பொட்டுக்கடலை ஒன்னு ரெண்டுமா இருந்தா கூட போதும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒயிட் சுகரை பவுடர் பண்ணி மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி ஒரு முக்கால் பவுல் அளவுக்கு வச்சிருக்கேன் ஆனா உங்களுக்கு எவ்வளவு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க சோமாஸ் உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மைதா ஒரு 15 மினிட்ஸ் தான் நல்லா ஊறி சாஃப்ட்டா இருக்கு இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருட்டி போமோ அதே மாதிரி உருட்டி சப்பாத்தி கட்டையில போட்டு எடுத்துறலாம் இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில நம்ம போட்டு எடுத்துறலாம் நல்ல மெலிசா சப்பாத்தி மாதிரியே சப்பாத்தியோட கூட கொஞ்சம் மெலிசாவே போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சோமாஸ் அச்சி வச்சிருந்தீங்க அப்படினா சோமாஸ் அச்சில நம்ம உருட்டி வச்ச மாவை போட்டு வச்சு fix பண்ணிட்டு நம்ம உள்ள வைக்கிற ஸ்வீட் அந்த ஸ்டஃப்பை வச்சிரலாம் வச்சிட்டு அச்சு க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸஸா உள்ளதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிரலாம் பாருங்க எக்ஸஸா இருக்க மாவலாம் எடுத்துறலாம் எடுத்துட்டு இப்ப அச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா கரெக்ட்டா சூப்பரா சோமா ஷேப் வந்திருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கூட எங்கயுமே பிரியாம அழகா எடுத்துறலாம் இதே மாதிரியே எல்லா சோமாஸியுமே நம்ம ரெடி பண்ணிரலாம் இப்போ நான் ஆயில ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு panல பாருங்க எல்லா சோமாஸ்மே ரெடி ஆயிடுச்சு ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்ல வச்சதுக்கு அப்புறம் சோமாஸ் போடுங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படினா உள்ளலாம் உங்களுக்கு வேகாது கிறிஸ்பியா இருக்காது அதனால லோ ஃப்ளேம்ல வச்சி நீங்க குக்க பண்ணுங்க இப்போ ஒரு சைடு வெந்து வரதுக்கு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் அளவுக்கு ஆகும் ஒரு சைடு வெந்தோனே அடுத்த சைடுக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருச்சு இப்போ அடுத்த சைடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் அளவுக்கு வேக ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ அதே மாதிரியே நம்ம அடுத்த பேட்ச் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் உங்களோட பாத்திரம் சைஸ பொறுத்து நீங்க ஒரு பேட்ச்க்கு 2 இல்ல 3 இல்ல 4 கூட நீங்க போட்டுக்கலாம் நல்லா அது வெந்து வரணும் அதனால அதுக்கு தகுந்த ஸ்பேசியஸா உள்ள பாத்திரமா பாத்துக்கோங்க பாருங்க இப்போ ஒரு சைடு வெந்திருச்சு அடுத்த சைடு நம்ம திருப்பிக்கலாம் லோ ஃப்ளேம்ல வெச்சிட்டே குக்க பண்ணுங்க அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இல்ல அப்படினா சோமாஸ் கிறிஸ்பியா இருக்காது பாருங்க ரொம்ப ஸ்வீட் ஸ்வீட்டான நம்ம ஸ்வீட் சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம 3 கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க फ्रेंड्स थैंक यू கீப் வாட்சிங் அவர் சேனல்